வணக்கம், நான் கௌரி ஹைக்கிறேன். எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி என்னுடைய மகளுடைய பர்த்டேக்காக பாபக்யூ போட இருக்கிறேன். அதனால் வந்து அந்த ரெசிபியை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். ட்ரம்ஸ்டிக் வந்து நான் வந்து எப்படி கிரில்ல வந்து பேக் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ காட்ட போகிறேன். இப்போ வந்து சிக்கன் எடுத்து நான் வெட்ட போகிறேன் பாருங்க. வெட்டி வந்து எல்லா விதமான மிக்ஸையும் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி முதல்ல வந்து அதை மெரினேட் பண்ண வைக்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ வந்து சிக்கன் லேக் வந்து ட்ரம்ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். ட்ரம்ஸ்டிக்கை வந்து பாருங்க, மூண்டு கீறு மாதிரி மூணு சைட்லேயும் போட்டு வெட்டி எடுக்கிறேன். எதுக்காகன்னு சொல்லிட்டேன்னா, இதுக்குள்ள வந்து இப்போ எல்லா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு மெரினேட் பண்ண வைக்கும்போது அது வந்து எல்லா சிக்கனில் இன்சைடெல்லாம் அது படக்கூடிய அளவுக்கு, அதனால் மூண்டு கீறு போட்டு வைக்கிறேன். இதுக்கு வந்து ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ண தேவையில்லை. இது பாவக்கியண்டபடியினால் கிரில்ல போட்டு எடுக்கிறபடினால இது பேக் பண்ணல. இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் அதிலும் கூட கொஞ்சம் கூடுதலாக வந்து தூள் போடுறேன். கொஞ்சம் கூடுதலாக இறைச்சி வந்து கூடுதலாக இருக்கிறபடினால ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போடுறோம். ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு வந்து இதோட வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கணக்கு பார்க்காமல் இதால் விட்டுருக்குது. நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டால் காணும் அளவு மீட்டுக்கும். இதோட வந்து என்ன ஒன் அண்ட் அப் தான் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இதனால் வந்து தந்தூரி பேஸ்ட் தான் போடுறேன். தந்தூரி சிக்கன் பேஸ்ட் தான் போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூனுக்கு கிட்ட போடுறேன். இதில் மட்டும் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அது நல்ல கலராக வர்றதுக்காக, மீட் வந்து கூடுதலாக வந்து அதில் மெரினேட் பண்ணப்படுறதுக்காக கூடுதலாக போட்டிருக்கிறேன். டேஸ்ட் கூட வர்றதுக்காக. இதோட வந்து இப்போ வந்து யோகர்ட் கிளக்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் யோகர்ட். இது எல்லாத்தையும் உண்டுண்டாக போட்டு தான், எல்லாத்தையும் உண்டாக போட்டு மிக்ஸ் பண்ணாமல் உண்டுண்டாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணுறேன். இதே இப்போ ஒரு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் அப்படி அது மெரினேட் பண்ண வச்சுருக்குது. இப்போ வந்து கொட்டோக்கை வந்து ரெடி பண்ணுறேன் பாருங்க. கொட்டோக்கை இப்படி 3 பீஸாக வெட்டி போட்டு தான் இதை வைக்கிறது. சிக்கனை வந்து பேக் பண்ணி முடிய விட்டு அதுக்கு பிறகு பாபக்கி சோஸ் அதுகள் அதில் போடலாம். இப்போ வந்து கொட்டை கொட்டியாச்சு. இப்போ வந்து பர்கர் வந்து ரெடிமேடாக வேணுது. பர்கர் நான் மேக் பண்ணல, இது வேணுது தான். இதை வந்து ரெடி பண்ணுறேன் பாருங்க. இந்த பிராண்ட் வந்து நல்ல பிராண்ட். என் கனடாவில் என்கியூஸ் பிராண்ட் வந்து இருக்கும். விருப்பமாக இருந்தால் வேண்டி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ரெடிமேடாக இருக்கிறபடினால இது ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த பேப்பரை வந்து முதல்ல ரிமூவ் பண்ணிட்டு தான் கிரில்ல வைக்கணும். பேப்பர் ரிமூவ் பண்ணாமல் கிரில்ல வைக்கிடக்கூடாது. அது வந்து சில நேரம் அது கெமிக்கலாக இருக்கும், எரிஞ்சு அப்படி ஏதாவது வந்துடும். இப்போ வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்கோ. அப்போ ஹாட்டாக் பாவக்கியூ சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னென்னு குக் பண்ண போகிறேன், கிரில்ல வந்து எப்படி குக் பண்ணி எடுக்க போகிறேன்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து பேக்குது பாருங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை வந்து திருப்பி திருப்பி விடுவோம். 2 சைட்டும் பேகக்கூடிய அளவுக்கு அது கொஞ்சம் வேகம் முன்னமே வெளியா திருப்பி விட்டதுனால எல்லாம் பிஞ்சு போயிட்டுது. இப்போ வந்து பேக்கரும் ஹொட்டோக்கும் வந்து ரெடியாக செய்து வச்சிருக்குது. இதுக்குள்ளே இனி சோஸ் போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். பேக்கரை ரெடி பண்ண வேணும். இப்போ வந்து சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது பாருங்க. இது வந்து ஹாஃப் வந்து ஓவனில் வச்சு குக் பண்ணி இருக்குது. இனி வந்து
இதில் வந்து கிரில்ல போட்டு குக் பண்ண வேண்டியான், குக் பண்ணிட்டு பாபக்கி சோஸை வந்து அதில் மேலே போட வேண்டியான். அதோடு சேர்த்து பேக்கரியும் வந்து இனி சலாட்டு டொமாட்டோஸ் எல்லாம் பேக்கர் சோஸ் எல்லாத்தையும் போட்டு பேக்கரியும் மேக் பண்ண வேண்டியது தான். சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா அதில் வச்சு குக் பண்ணி முதல்ல எடுத்து முடிப்போம். இது வந்து பெரிய கன நேரம் பிடிக்காது, ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளே முடிஞ்சிடும். கிரில்ல மேக் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணிடலாம். ஒவினிலும் விட கிரில் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணிடலாம். ஒவின் வந்து ஆல்மோஸ்ட் 1 hour எடுக்கும் குக் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்க, சிக்கன் எல்லாம் குக் பண்ணி எடுத்தாச்சுது. இதில் அரவுண்ட் வந்து 20 மினிட்ஸுக்கிட்ட தான் அவுட் சைடில் குக் பண்ணியிருக்குது. ஒவினில் வச்சு ஹாஃப் குக் பண்ணிவிட்டு எடுத்துருக்குது. இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து பாபக்கி சோஸ் அதில் வந்து அதில் வந்து கோட் பண்ண போகிறேன். மேலே வந்து அதை போட்டுட்டு மற்றது பேக்கரையும் வந்து எல்லாத்தையும் மேக் பண்ண போகிறேன். இந்த பேக்கர் பேக்கருக்கு செப்பரேட்டான சோஸ், ஹாட் பெப்பர் சோஸ் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து தான் இப்போ வந்து பேக்கர் மேக் பண்ண போகிறேன். அதுக்கு சலாட் போட்டு சலாட்டோட வந்து ப்ளஸ் வந்து டொமாட்டோஸ் ஆனியன் எல்லாம் சேர்த்து போட்டு பேக்கரையும் மேக் பண்ணி இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்கரை வந்து இதில் வச்சு சூட்டில் வச்சு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து போடுவோம். கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் டேஸ்ட்டாக இருப்பேன். இப்போ எல்லாத்தையும் வந்து செய்திருக்குது. இந்த பாருங்க இப்படி செஞ்சுருக்குன்னு சொல்லி, உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்காக நன்றி, வணக்கம். எங்களை பேத்தியோடு நீங்களும் ஷேர் பண்ணி கொண்டதுக்காக நன்றி, வணக்கம். தேங்க்யூ.